இரட்டைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 9 முதல் 10, 13 முதல் 14 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் 97, இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 5 முதல் 6 மற்றும் 9. இரண்டாம் வாசகம் திருத்துதர் பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 முடிய. மத்தேயு எழுதியிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தின் நின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசுவையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு